இளநிலை மருத்துவ படிப்பான MBBSக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் May 5 நடைபெற்றது. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று சொல்லப்படக்கூடிய தேசிய தேர்வு முகமை தான் இந்த நீட் தேர்வை நடத்துகிறாங்க. நீட் தேர்வுக்கு எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தது அப்படின்னு தெரியும். இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 550 நகரங்களில் இருக்கக்கூடிய மையங்களில் 24 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதினாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் இந்த தேர்வை எழுதினது நமக்கு தெரியும். அதே நேரத்தில் எவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகள் இந்த தேசிய தேர்வு முகமை கடைபிடித்தார்கள் அப்படிங்கிறதும் தெரியும். மிக குறிப்பா ஹால் டிக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை தாண்டி அவங்க சென்டருக்கு வரும்போதும் கூட அவர்களினுடைய உடை முதற்கொண்டு பல்வேறு விஷயங்களில் தொடர்ச்சியாக நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. குறிப்பாக ஃபுல் ஸ்லீவ் போடக்கூடாது, ஆஃப் ஸ்லீவ் தான் போடணும், எந்த விதமான எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் கொண்டு போகக்கூடாது, கால்குலேட்டர் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. பெண்களாக இருந்தால் அவர்கள் தாலி உட்பட எந்த விதமான ஆர்னமெண்ட்ஸ் ஆபரணங்கள் எதையுமே போடக்கூடாது, கம்மல் மூக்குத்தி முதற்கொண்டு எல்லாத்தையுமே கழட்டிடணும் அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. ஷூவுடைய ஹீல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது, அதுவும் கூட குறைவாகத்தான் இருக்கணும். அதே நேரத்தில் மாணவர்கள் ரொம்ப ஏர்லியரா சென்டருக்கு வந்துடணும், கிட்டத்தட்ட 1 நிமிடம் தாமதமா வந்த மாணவர்கள் கூட தேர்வுக்கு அனுமதிக்க முடியாத ஒரு சூழல் இருந்ததெல்லாம் நாம பார்த்தோம். ஆனா இவ்வளவு கட்டுப்பாடுகளோட NTA இந்த தேர்வை நடத்தும் போது வட மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவில் ஒரு ஆள் மாறாட்டமும் மோசடியும் இந்த நீட் தேர்வில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ற விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. ஆமா, கிட்டத்தட்ட 45 பேர் இந்த மாதிரியான விவகாரங்களில் வட மாநிலங்களில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மிக குறிப்பாக அப்ளை பண்ண மாணவர்களுக்கு பதிலாக ஏற்கனவே மெடிசின் படிச்சுக்கிட்டு இருக்கிற 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு பதிலாக இந்த தேர்வை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் NTA ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது AI தொழில்நுட்பம் மாதிரி ஒரு பயோமெட்ரிக் ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஒன்றை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதையும் தாண்டி அதிலும் கூட ஆள்மாறாட்டம் செய்து மோசடி செய்து உள்ளே வந்ததற்கு பிறகாக ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய புகைப்படமும் மாணவர்களுடைய முகமும் ஒத்துப்போகலை அப்படிங்கிற காரணத்தினுடைய அடிப்படையில் பிடிபட்ட மாணவர்களும் கூட இருந்திருக்கிறாங்க. இது பீகார் மாநிலம் பாட்னாவில் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. ராஜஸ்தானில் பயோமெட்ரிக் ஆத்தன்டிகேஷன்லேயே சிக்கி முதற்கட்டமாக சென்டருக்கு உள்ள எக்ஸாமுக்குள்ளே போகும்போதே கிட்டத்தட்ட 7 பேர் கைதாகியிருக்கிறாங்க. இதே மாதிரி ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் கூட இதே மாதிரியாக நடந்திருக்கிறது. ஒருபுறம் நீட் தேர்வு May 5 நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதே நேரத்தில் சைமல்டேனியஸாக சமூக வலைதளங்களில் இந்த நீட் வினாத்தாள் வெளியாகி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை அங்கெல்லாம் ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் தேர்வுக்கான கோச்சிங் கொடுக்கக்கூடிய சில சென்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸை ஒரு குறிப்பிட்ட, அதாவது அந்த எக்ஸாம் சென்டர் இருக்கக்கூடிய நியர்பை லாட்ஜுகளில் அவர்களை அறையெடுத்து தங்க வச்சு அங்கே நீட் வினாத்தாள முன்கூட்டியே அவர்களுக்கு கொடுத்து படிக்க சொன்னதாகவும் கூட தகவல் வெளியாக இருக்கு. இது தொடர்பாக இந்த புகார்கள் தொடர்பாக தேசிய தேர்வு முகமை நிறைய மறுப்பு தான் தெரிவிக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப கட்டுப்பாடோடு ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக தான் இந்த தேர்வை நடத்துகிறோம், இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வட மாநிலங்களில் நடந்து வழக்காக பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாயில் ஆரம்பித்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆள் மாறாட்டத்திற்கான அந்த பணம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரியாக நீட் வினாத்தாள் முன்கூட்டியே அவர்களுக்கு கிடைச்சி பேஸ்ட் ஆன் தட் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலை பேசப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே நடந்து கிட்டத்தட்ட 45 பேர் இந்த 3-4 மாநிலங்களில் இது வரைக்குமாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. வேறு யாரெல்லாம் இந்த மாதிரியாக மோசடியிலோ அல்லது ஆள் மாறாட்டத்திலோ ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வளவு கட்டுப்பாடோடு நடக்கக்கூடிய தேர்வில் இப்படியெல்லாம் சிக்கல் நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்த தேர்வுக்காக கடினமாக உழைத்து, நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த 1 நிமிடம் தாமதமாக வந்த மாணவனும் மாணவியும் அந்த தேர்வு வாசல்ல நின்று, தேர்வு மைய வாசல்ல நின்று கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தேர்வுக்காக தயாராகி எப்படியாவது MBBS நீட் மூலமாக MBBS படிச்சிட மாட்டோமா அப்படின்னு கனவுகளோடு காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மோசடி சம்பவங்கள் உண்மையிலே அவர்களை ரொம்ப செட்பேக் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.